ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குறிஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா கறி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் மசாலா கறி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த வித்தியாசமான ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மசாலா கறி செய்கிறதுக்கு இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இதை மாதிரி நல்லா கையால் பசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம அலசி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா சுடுதண்ணில் போட்டால் ஈஸியாக வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். 5 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 1 துண்டு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். நல்லா வாசம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையோட நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த மசாலா கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் இன்றைக்கி இதில் தக்காளியை கட் பண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ அதில் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். ஈஸியாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 பிடி புதினாவை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இதிலையே வதக்கி எடுத்துடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதிலையே வதக்கி நல்லா எடுத்துடலாம். இப்போ தண்ணி விட வேண்டாம். இந்த தக்காளியில் ஜூஸே இதுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் இதில் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காலிஃப்ளவரை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதும். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டால் போதும். கொதி வந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இறக்குற ஸ்டேஜில் சூப்பராக கமகமன் வாசமாக இருக்குது. இப்போது கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். தூவி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.